वेलकम टू चुमास किचन இன்னைக்கு வீடியோல பாதாம் பால் எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கற நாம பார்க்க போறோம் அதுக்கு நான் இங்க 20 பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த தோல் எடுக்கணும் அதுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும் அப்ப அந்த தோல்லாம் பிஞ்சு வந்துரும் பாருங்க 15 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சுக்கலாம் நல்லா நம்ம சுடுதண்ணில இது பண்ணிருக்கனால ஈஸியா வந்துரும் பாருங்க நாம நல்ல கொதிக்கிற தண்ணியில வெச்சல்லையா அதனால ஈஸியா வந்துரும் இது மாதிரி எல்லastypeயும் பிஞ்சிரலாம் பாருங்க இப்ப எல்லாமே தோல் உரிச்சாச்சு இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல நாம இந்த பாதாமை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் வச்சிருக்கேன் இந்த ரெண்டு ஏலக்காயை இதல சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 90% தான் அரைக்கணும் இத வந்து இப்படியே அரைக்க முடியாது இதல வந்துட்டு ஒரு இன்னொரு கால் கிளாஸ் அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கிளாஸ்க்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு 90% அரையணும் ஃபுல்லா அரைஞ்சிர கூடாது அதுக்கு ரொம்ப தறி தறியா இருக்க கூடாது ஒரு 90% அரையற மாதிரி அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சேய் ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ நான் பாத்தீங்கன்னா இங்க கரெக்ட்டா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன் அதனால தான் வந்துட்டு நான் கரெக்ட்டா 20 பாதாம் எடுத்தேன் சப்போஸ் நீங்க 1 லிட்டர் பால்ல செய்றீங்கன்னா பாதாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ಜಾஸ்தி பண்ணிக்கோங்க நாம 1/2 லிட்டர் பால் சேர்த்துடலாம் இது 1/2 லிட்டர் இன்னொரு 1/2 லிட்டர் சேர்த்துடலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேக்கறேன் வெறும் பால்ல வந்து செய்யாதீங்க பாதாம் பால் ஏனா வந்துட்டு இது நமக்கு கொஞ்சம் வந்துட்டு சுண்டணும் சுண்டி அந்த சைடுல இருக்கறலாம் எடுத்து விடணும் அப்ப வந்து நீங்க வெறும் பால்ல செய்யவேண்டாம் வந்து கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்க பால் பொங்கி இந்த மாதிரி ஆட வரும் பொழுது அதெல்லாம் ஃபுல்லா எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமா குறையணும் அந்த மாதிரி குறையட்டும் கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு நல்லா அந்த சைடுல இருக்க ஆடை எல்லாம் எடுத்து விடுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமா சுண்டிரணும் கொஞ்சமா சுண்டி பாருங்க இந்த ஆடை எல்லாம் உள்ள நல்லா மிதக்கிறது தெரியதா இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாம் பேஸ்ட் அதல சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி mix பண்ணி கொடுத்துட்டே இருங்க இது நல்லா வந்துட்டு வேகணும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சு கை விடாம இப்படி mix பண்ணலாம் இல்லனா அடி பிடிச்சிரும் அது பாத்துக்கோங்க பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கு அப்புறமா நம்ம sugar சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப ಜಾஸ்தி சேர்க்கவேண்டாம் ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் சேர்த்தா போதும் நீங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சுண்ட வெச்சிட்டு தான் sugar சேர்க்கணும் ஃபர்ஸ்டே சேர்த்தீங்கன்னா ಜಾஸ்தி ஆயிடும் இது கூடவே பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கறேன் எப்படின் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து குங்குமப்பூ சேப்பாங்க குங்குமப்பூ இல்ல அப்படினா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எந்த ஃபுட் கலரும் சேர்க்கவேண்டாம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்ப நல்லா இத mix பண்ணிரலாம் அவ்ளோதான் फ्रेंड्स சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆயிச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிரலாம் சூப்பரா நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆயிருச்சு பாருங்க பாக்க வந்து நார்மல் பால் மாதிரி இருக்கும் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ரப்தி மாதிரி கொஞ்சம் நம்ம ஊத்துன பாதாம் அதெல்லாம் சேர்ந்து அப்புறம் அந்த ஓரெல்லாம் எடுத்து விட்டலையா அதெல்லாம் திரி திரியா சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி பாதாம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பீஸ் சாப்பிடுறது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க